Hello friends, City Car Trainers, Highly Professional Personal Car Training. Viewers, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா how to adjust your seat, steering as well as rear view mirrors in car. ஒரு beginners வந்து நம்ம driving கத்துக்கும் போதும் சரி, நம்ம காரை எடுத்து driving start பண்றதுக்கு முன்னாடியும் சரி, எப்பயுமே இந்த மூணு விஷயத்தை பேசிக்கா ஒரு ஃபண்டமெண்டலா நம்ம பிராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து driving start பண்ணணும். Because எப்பயுமே வந்து நான் என் client கிட்டயும் என் student கிட்டயும் நான் என்ன சொல்வேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எடுத்த உடனே நம்ம டிரைவ் பண்ணக்கூடாது வெஹிக்கிள்ல. So first make yourself comfortable. So நம்மள வந்து நம்ம first comfortable பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம வெஹிக்கிளே டிரைவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். சோ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆன் தி டிரைவிங்ல வந்து எனக்கு மிரர் கரெக்டா அட்ஜஸ்ட் ஆகல, எனக்கு சீட்டோட லெக் ஸ்பேஸ் கரெக்டா இல்ல, என்னால கிளட்ச் கரெக்டா பிரஸ் பண்ண முடியல, எனக்கு ஸ்டீரிங்கோட டர்னிங் வந்து பிளாக் ஆகுது, சோ ஸ்டீரிங் வந்து எனக்கு கம்ஃபர்டபிளா இல்ல அப்படின்ற நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து அவங்க எதனால ஃபேஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மூணு விஷயத்தை அவங்க பிராக்டிஸ் பண்ணாதனாலதான். சோ எப்பயுமே நம்ம வெஹிக்கிள்குள்ள பிளேஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த மூணு விஷயத்தை நம்ம பெர்ஃபெக்டா பண்ணணும். சோ என்ன அந்த விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, how to adjust your seat, steering and rear view mirrors. So seat, steering and rear view mirrors, இது மூணுத்தையும் எந்த procedureல என்ன proper methodல நம்ம adjust பண்ணணும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம ப்ரீஃபா பார்க்க போறோம். So first point வந்து பாத்தீங்கன்னா seat adjustment. So height of the seat, எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா சில vehiclesல தான் வந்து இந்த height of the seat adjustment வந்து நமக்கு ஒரு ஆப்ஷனா கொடுத்திருப்பாங்க, சில vehiclesல கொடுத்திருக்க மாட்டாங்க. So height of the seat வந்து பாத்தீங்க அப்படினா, so நம்மளோட பாடியோட placement எப்படி இருக்கு, so நமக்கு view எப்படி இருக்கு, அத பொறுத்து தான் நமக்கு ஹைட் ஆஃப் தி சீட் உங்களுக்கு வரும். சோ செகண்ட் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா லெக் ஸ்பேஸ் அட்ஜஸ்ட்மென்ட். சோ நம்மளோட நீ வந்து கரெக்ட்டா பெண்டிங் பொசிஷன்ல இருக்கணும், ரொம்ப பின்னாடி இருந்தோம் அப்படினா நீ ரொம்ப ஸ்ட்ரைட்டா இருக்கும். சோ தேர்ட் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பைன் ரெஸ்ட் அட்ஜஸ்ட்மென்ட், அதாவது நம்மளோட பேக் ஸ்பைன் வந்து பெர்ஃபெக்ட்டா ரெஸ்ட் ஆகுற இடம்னா வந்து நம்ம ஸ்பைன் ரெஸ்ட் அட்ஜஸ்ட்மென்ட். சோ செகண்ட் பாயிண்ட் வந்து பாத்தீங்க அப்படினா ஸ்டீரிங். சோ யுவர் arm should be placed comfortably. சோ நம்மளோட ஸ்டீரிங் பொசிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஆர்ம் வந்து கொஞ்சம் லைட்டா ஸ்லைட்டா பெண்டிங் பொசிஷன்ல இருக்கணும், ரொம்ப ஸ்ட்ரைட்டா இருக்க கூடாது. செகண்ட் பாயிண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா வியூ ஆஃப் தி ஸ்பீடோமீட்டர். சோ நம்ம ஸ்டீரிங்கோட அந்த கேப்ல இருந்து நம்மளோட கிளஸ்டர் டயல், அதாவது நம்மளோட வெஹிக்கிளோட ஸ்பீடோமீட்டர் நம்ம பெர்ஃபெக்டான 100% வியூ கிடைக்கணும். சோ தேர்ட் பாயிண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்ஃபர்டபுள் ஹோல்டிங் பொசிஷன். சோ நம்ம ஸ்டீரிங்கை ஹோல்டு பண்ணும்போது லெஃப்ட் ஹேண்ட் வந்து 9 o'clock பொசிஷன், ரைட் ஹேண்ட் 3 o'clock பொசிஷன் வந்து நம்ம கம்ஃபர்டபுளா ஹோல்டு பண்ணிருக்கோமா அப்படின்றத மேட்டர். சோ தேர்ட் பாயிண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரியர் வியூ மிரர். சோ நம்ம மிரர்ஸ் வந்து பெர்ஃபெக்ட்டா நம்ம பிளேஸ் பண்ணிக்கணும். சோ வெஹிக்கிளோட ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து 100% நம்ம பின்னாடி ஃபோக்கஸ் இருக்கணும். சோ இத நான் சொன்ன தியரிட்டிகல் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிராக்டிகலா டெமோன்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறேன். சோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெஹிக்கிள் குள்ள பிளேஸ் ஆயிருக்கும். சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி சீட் அட்ஜஸ்ட்மென்ட், சீட்டோட ஹைட் அட்ஜஸ்ட்மென்ட். சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சீட்டோட ஹைட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ற லிவர். சோ இதை வந்து நான் இந்த இடத்துல இப்படி நான் மேல புல் பண்றேன் அப்படின்னா, சோ இப்படி நான் புல் பண்ணும்போது எனக்கு சீட் ஹைட் அட்ஜஸ்ட் ஆகுது நீங்க கவனிக்கலாம். சோ ஹைட் வந்து இப்ப ரைஸ் ஆகுது. சோ இந்த ஹைட் ரைஸ் ஆகும்போது என்னோட வியூ வந்து எனக்கு ரொம்ப லாங் ஸ்ட்ரெச்சா கிடைக்கும். பட் இதுல இன்னொரு பாயிண்ட் நீங்க என்ன பாத்துக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க கொஞ்சம் ஷார்ட்டா இருக்கீங்க அப்படின்னா உங்களோட அந்த கிளட்ச் பிரஸிங் வந்து நீங்க ஹைட் ஆகும்போது உங்களோட கிளட்ச் பிரஸிங் ரொம்ப டஃபா இருக்கும். சோ அதனால நீங்க வந்து ஹைட் வந்து மாடரேட்டா வச்சுக்கோங்க. ரொம்ப ஹைட்டாவும் வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்க வெஹிக்கிள்ல இருந்து இறங்கும் போது உங்களோட ஹெட் வந்து இந்த இடத்துல டேஷ் ஆக வாய்ப்பு இருக்கு. சோ சீட்டோட ஹைட்டை ரொம்பவும் ஹைட் பண்ணக்கூடாது. சோ உங்களுக்கு ஏத்த பொசிஷன் இருந்தாலே போதும். சோ ஆல்ரெடி நான் ஃப்ரண்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட் சொல்லியிருக்கேன். சோ நிறைய பிகினர்ஸ்க்கு வந்து சீட்டை ஹைட் பண்றதே வந்து எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ரோடோட வியூ தெரியணும் அப்படின்றதுக்காக தான். சோ அது அந்த மாதிரி நம்ம பண்ண வேண்டாம். சோ சீட்டை வந்து மாடரேட் ஹைட்ல வச்சுக்கலாம். சோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா லெக் ஸ்பேஸ் அட்ஜஸ்ட்மெண்ட். நம்ம வெஹிக்கிளோட லெக் ஸ்பேஸ் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். சோ இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சீட்டுக்கு கீழே ஒரு லிவர் இருக்கும். சோ அந்த லிவர் நான் புல் பண்ணேன் அப்படின்னா நம்மளோட சீட்டோட லெக் ஸ்பேஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பாத்துக்கலாம். இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் ஃபுல்லா பேக்ல வச்சிருக்கேன். சோ இப்போ என்னால கிளச்சே பிரஸ் பண்ண முடியல. ஸோ அதே மாதிரி நான் கிளச் ப்ரெஸ் பண்ணாலும் என்னோட நீ வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீ ஜாயின்ஸில் பெயின் வரும். அண்ட் திஸ் இஸ் நாட் த ரைட் மெத்தட். ஸோ இந்த மெத்தட் நம்ம ஆக்சுவலாக ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீ வந்து கொஞ்சம் ஸ்லைட்டாக பெண்டிங் பொசிஷனில் இருக்கணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் கிளச்சை ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இப்போ நீ கரெக்டாக பெண்டிங் பொசிஷனில் இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்ட் லெக் ஸ்பேஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. ஸோ தேர்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஸ்பைன் ரெஸ்ட், அதாவது நம்மளோட பேக் சைடு வந்து பெர்ஃபெக்டாக ரெஸ்ட் ஆகுதா அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும். பின்னாடியிலேருந்து எதனா ஒரு வெஹிக்கிள் டேஷ் பண்ணும்போது நம்ம டக்குன்னு இப்படி வரும்போது நம்மளோட நெக்கு வந்து இந்த இடத்துல கரெக்டாக ரெஸ்ட் ஆகணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே ஒரு லிவர் இருக்கும். ஸோ இந்த லிவர் நீங்கள் புல் பண்ணீங்க அப்படின்னா நம்மளோட பேக் சைடு உங்களுக்கு ரெஸ்ட் ஆகும். ஸோ நிறைய பேர் இப்படி வச்சு தான் ட்ரைவ் பண்ணுவாங்க. இப்படியும் நம்ம ட்ரைவ் பண்ணக்கூடாது. ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரைட் பொசிஷனில் இருந்தாலுமே உங்களுக்கு வந்து பெயின் வரும், பேக் பெயினு. ஸோ நீங்கள் ஸ்லைட்டாக பேக்கில் வச்சுக்கணும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீரிங் அட்ஜஸ்ட்மெண்ட். நம்ம ஸ்டீரிங்கோட ஹோல்டிங்கை நம்ம பொறுத்து தான் நம்ம அதை கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ இங்கே ஸ்டீரிங்கோட அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு லிவர் இருக்கும். ஸோ இந்த நாபை வந்து நீங்கள் கீழே லாக் ரிலீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ ஸ்டீரிங்கோட லாக் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ அப் அண்ட் டவுன் மூவ்மெண்ட்டில் தான் இருக்குது ஸ்டீரிங்கு. ஸோ இதை வந்து நம்ம எப்படி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப டவுன்லேயும் இருக்கக்கூடாது, ரொம்ப அப்லேயும் இருக்கக்கூடாது. ஸோ கரெக்டாக மிடில் பொசிஷனில், அதாவது நம்மளோட இந்த ஸ்டீரிங்கோட கேப்லேருந்து நம்ம கிளஸ்டர் சிம்பிள் பெர்ஃபெக்டான விசிபிலிட்டியில் இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் பிளேஸ் பண்ணுற ஆம் பொசிஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லைட்டாக பெண்டாக இருக்கணும் உங்களுக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன மாதிரி ஸ்டீரிங்கோட பொசிஷனை வந்து நம்ம கரெக்டாக மிடில் பொசிஷனில் நம்ம பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டீரிங்கோட ஹோல்டிங் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதாவது லெஃப்ட் ஹேண்ட் வந்து 9:00 பொசிஷன், ரைட் ஹேண்ட் வந்து 3:00 பொசிஷன். ஸோ இந்த ஹோல்டிங் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கணும். அண்ட் அதே மாதிரி நம்மளோட ஆர்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைட்டாக பெண்டிங் பொசிஷனில் இருக்கணும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி வச்சுருப்பாங்க. ஸோ இப்படி வச்சாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக இருக்கும், நம்மளால் டேர்ன் வந்து ரொம்ப ஈஸியாக பண்ண முடியாது. அதே மாதிரி இந்த ரிஸ்ட் ஜாயிண்ட்லேயும் ஆர்ம் ஜாயிண்ட்லேயும் நமக்கு பெயின் வரும். ஸோ எப்பயுமே நீங்கள் ஸ்டீரிங் எப்படி ஹோல்டு பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு ஸ்லைட் பெண்டிங் பொசிஷனில் தான் ஹோல்டு பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் ரொம்ப சீட்டை ஃப்ரண்ட்டில் ஹோல்டு பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் ஸ்டீரிங் நம்மளால் ரொட்டேட்டே பண்ண முடியாது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ நம்ம சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் அஸ் வெல் அஸ் ஸ்டீரிங் அட்ஜஸ்ட்மெண்ட் ரெண்டுமே வந்து கம்பைண்டாக தான் நமக்கு அட்ஜஸ்ட் ஆகுது. ஸோ இதை பர்ஃபெக்டான எந்த பொசிஷனில் நம்ம வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீட்டை வந்து கரெக்டாக மிடில் ஆஃப் த பொசிஷனில் வச்சுட்டு ஸ்டீரிங் வந்து நீங்கள் இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிக்கணும். ஸோ தட் நான் கம்ஃபர்டபுளாக எனக்கு டேர்ன் பண்ணுற அளவுக்கு என்னோட ஆர்ம் வந்து கொஞ்சம் பெண்டில் இருக்கணும், ஸ்ட்ரெயிட்டாகவும் இருக்கக்கூடாது. ஸோ திஸ் இஸ் த ஸ்டீரிங் அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ நான் ரெண்டு பாயிண்ட் சொல்லியிருக்கேன், ஃபர்ஸ்ட் திங்க சீட் அட்ஜஸ்ட்மெண்ட், நெக்ஸ்ட் திங்க ஸ்டீரிங் அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் தேர்ட் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ரியர் வியூ மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ நம்ம ரியர் வியூ மிரர்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் நமக்கு வந்து ஆப்ஷன்ஸ் அஸ் வெல் அஸ் இந்த பட்டன்ஸ் வந்து இந்த இடத்துல தான் பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ லெஃப்ட் ரியர் வியூ மிரர், ரைட் ரியர் வியூ மிரர் பட்டன் இருக்கு. ஸோ இங்கே நான் ரைட்டில் வச்சிருக்கேன். ஸோ இந்த மிரர் வந்து நான் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து என்னோட வெஹிக்கிள் பாடியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி மேக்ஸிமம் 90% ஆஃப் த வியூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு பேக் சைடில் தான் தெரியணும். அதுவும் என்னோட சிட்டிங் பொசிஷன்லேருந்தே தெரியணும். நான் இப்படி வந்து நான் பெண்ட் பண்ணி பார்க்கக்கூடாது, நான் ஸ்ட்ரெயிட்டாக எரெக்டான பொசிஷனில் என்னோட சீட் பொசிஷனில் இருக்கும்போதே எனக்கு பர்ஃபெக்டான வியூ வந்து ரைட் சைடில் கிடைக்கணும். த சேம் ஃபார் த லெஃப்ட் சைடு ஆல்சோ. ஸோ லெஃப்ட் சைட்லேயும் என்னோட மிரர் வந்து பார்த்தீங்கன்னா மிடில் கரெக்டாக பிளேஸ் ஆயிருக்கணும். ஸோ இதுதான் வந்து மிடில் பிளேஸ்மெண்ட். இப்போ இதை நான் கீழே டவுனில் பிளேஸ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தப்பான பிளேஸ்மெண்ட், பிகாஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ரோடு தான் கவர் ஆகுது, அதுவும் டவுன் ஆஃப் த பார்ட். ஸோ கரெக்டாக மிடில் எனக்கு பர்ஃபெக்டாக பிளேஸ் பண்ணிக்கணும் நான் மிரரை. ஸோ நான் மிடில் பிளேஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி என்னோட வெஹிக்கிளோட பாடி ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எனக்கு பிளேஸ் ஆகுது. அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் 90% ஆஃப் த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மிரர்லேருந்து கவர் ஆகுது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரியர் வியூ அட்ஜஸ்ட்மெண்ட் அஸ் வெல் அஸ் ரைட் ரியர் வியூ அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ இப்படி தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரியர் வியூ மிரரை கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு 100% ஒரு கிளாரிட்டியான ஒப்பீனியன் கிடைச்சிருக்கும் ஹவு டு அட்ஜஸ்ட் யுவர் சீட் ஸ்டீரிங் அஸ் வெல் அஸ் மிரர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம டிரைவ் பண்ணுறதுக்கு முன்னாடி மேக் அவர் செல்ஃப் கம்ஃபர்டபுள். நம்மளை நம்ம ஃபர்ஸ்ட் கம்ஃபர்டபுள் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்மளோட டிரைவிங்கும் கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மெயினாக இந்த வீடியோ வந்து நீங்கள் பிகினர்ஸ் ஆனவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க இருந்தவங்க கூட. ஸோ இந்த மாதிரி மெத்தட்ஸ் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆல்வேஸ் நீட் யுவர் சப்போர்ட். நம்ம சிட்டி கார் ட்ரைனர்ஸ் பொறுத்த மட்டும் இந்த மாதிரி ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான திங்ஸ் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் வியூவர்ஸ். தேங்க்யூ.